வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச தமிழ் தேச விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தியாகு அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். சவுத் ஏசியால ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட், இலங்கையில தேர்தல் நடந்திருக்கு. இலங்கை தேர்தலில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. முதல் முறையாக வந்து ஒரு இடதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறோம். அனுராக் குமார திசநாயக்கே வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதிபராக அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த தேர்வுக்கு பிறகு, அதாவது அவர் வந்து அதிபரானதுக்கு பிறகு, இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த உறவு அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் வந்து இந்தியாவில இருக்க நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒண்ணு, ரெண்டாவது, இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அடுத்த கட்ட எதிர்காலம் எப்படி நகரப்போகுது அப்படிங்கறதுதான் வந்து இந்த ரெண்டு விஷயம் முக்கியமான ஒரு பேசுபாடு பொருள் நம்ம பாக்குறோம். இது ரெண்டு பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? முதல் செய்தி இந்திய இலங்கை உறவு பற்றியது. இந்தியானா நீங்க இந்திய அரசை குறிப்பிடுறீங்க. இந்திய அரசு என்பது கடந்த காலத்தில் இலங்கையில் தமிழ் மக்கள் அழிக்கப்படுவதற்கு சிங்கள பேரினவாத அரசோடு துணை போன அரசு. மஹிந்த ராஜபக்ஷ என்ன சொன்னார்? நாங்கள் இந்தியாவின் போரை நடத்தினோம்னு சொன்னார். இந்தியாவும் சிங்கள அரசும் சேர்ந்துதான் தமிழர்களை இன அழிப்பு செய்தார்கள். எனவே இந்திய அரசுக்கு இலங்கையில் என்ன நன்மை கிடைக்கப் போகுதுங்கிற பற்றி நமக்கு கவலை இல்லை. தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு இந்தியா என்ன செய்ய போகுது என்பதுதான் நம்முடைய கவலை எல்லாம். இந்தியா இனக்கொலையில் பங்கேற்றது மட்டுமல்ல, இனக்கொலை குற்றவாளிகளை பாதுகாத்துக் கொண்டும் இருக்கு, அவர்களை தண்டிக்க விடாமல் தடுத்துக் கொண்டும் இருக்கு. இதுலதான் மாற்றம் வரப்போகுதாங்கிறத கேள்வி. சிங்கள பேரினவாத அரசோடுதான் இந்தியா தொடர்ந்து உறவாடுகிறது. இப்ப வெற்றி பெற்றிருக்கிறாரே அனுரகுமார் திசநாயக்கா, இவர் வந்து ஜேவிபி சார்புல அல்லது இப்ப உள்ளபடி பாத்தீங்கன்னா அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அமைப்பின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஜேவிபி வந்து தமிழர்களுக்கு எதிராகவும் நிலைப்பாடு எடுக்குது, இந்தியாவுக்கு எதிராகவும் நிலைப்பாடு எடுக்குது. அவங்க ரெண்டையும் ஒன்னாதான் பார்க்கிறாங்க. ஆனா இந்தியா என்ன செய்யுதுன்னா, இதே ஜேவிபி தலைவர்கள் அனுரகுமார் உட்பட சில மாதங்களுக்கு முன்பு டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினுச்சு. அப்ப இவர் அரசு தலைவரோ எதிர்கட்சி தலைவரோ எந்த பொறுப்புலையுமே இல்லை, ஆனா வெற்றி பெற்று விடுவார் என்பதால் முன்கூட்டியே இவங்க துண்டு போட்டு வச்சுக்கிறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன பேசுனாங்க, இவங்க என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா என்ன பேசலன்னா, தமிழர்களுக்கு நீதி கிடைக்கணும், தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கணும் என்று இந்தியா பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கலையே. அதனால வந்து அவங்க அனுரகுமாரை ஆதரிக்கல. இங்க இருந்து அஜித் தோவல் அங்கேயே போயிட்டு வந்தாரு, ஜெய்சங்கர் போயிட்டு வந்தாரு. அவங்க தமிழர்களுக்கு மறைமுகமா உணர்த்தின செய்தி என்னன்னா, நீங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுங்கள்ங்கிறது தான். ஆனா தமிழ் மக்கள் இந்த முறை அதுக்கு தயாரா இல்லை. அவங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்துகிற ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து அவங்க தமிழ் மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டி இருக்கிறாங்க. அதனால இந்தியா வந்து அதனுடைய விரிவாதிக்க கொள்கைகளின் காரணத்தினால் சுற்றுப்புற நாடுகள் எல்லாவற்றையும் பகைத்து கொண்டு, மாலத்தீவில் இந்தியா அவுட் என்ற முழக்கத்தை எந்த வேட்பாளர் கொடுத்தாரோ அவர் தான் வெற்றி பெற்றார். வங்கதேசத்துல இந்தியாவின் ஆதரவு பெற்ற ஷேக் ஹசீனாவை வங்கதேச மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டார், அவங்களுக்கும் இந்தியா தான் ஆதரவு. நேபாளத்துல இந்தியாவை கடுமையா குறை கூறுகிறவர்கள் தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றாங்க. பாகிஸ்தானை பத்தி சொல்லவே வேண்டாம். இப்ப இந்தியா கடைபிடிக்கக்கூடிய இந்த ஐநூறு கொள்கை என்பது இந்திய மக்களின் நன்மைக்காக இருந்தால் இப்படி எல்லாம் ஆகாது. இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நன்மைக்கான ஒரு ஐநூறு கொள்கை. ஏற்கனவே வந்து கோட்டாபய ராஜபக்சே இருக்கிற காலத்துல ஒரு மின் திட்டம், அந்த மின் திட்டத்தை அதானி குழுமத்திற்கு இலங்கை அரசு கொடுத்துச்சு. அங்கிருந்த சிங்கள அதிகாரி அதை கண்டிச்சு பதவி விலகினார். அப்ப கோட்டாபய என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர்கிட்ட பிரதமர் மோடியே வலியுறுத்தும் போது நான் என்ன பண்றது, அவர் அதானிக்கு வாங்கி கொடுக்கிறாரு என்று சொன்னார். கொழும்பு துறைமுகத்தில் ஒரு முனையத்தை அதானிக்கு வாங்கி கொடுப்பதற்காக இந்தியா அந்த பாடுபட்டது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா,
இந்தியா மீதான ஒரு வெறுப்புணர்வை அது சிங்கள மக்கள் மத்தியில ஒரு பக்கம், இந்திய மக்கள் மத்தியில மறுபக்கம், இது தமிழர்கள் மத்தியில ஒரு பக்கம் என்று வளர்த்து கொண்டுடுச்சு. அதனால இந்தியாவினுடைய இந்த அயலுறவு கொள்கை தோல்வி அடைவது பற்றி ஒரு தமிழன் என்ற முறையில எனக்கு வருத்தம் இல்லை. இந்தியாவுக்கு எல்லா மக்களும் எதிராக திரும்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியாவில காஷ்மீர் மக்கள் ஏதாவது இந்தியாவோட அயலுறவு கொள்கை பற்றி கவலைப்படுவாங்களா? அதுபோல ஈழ மக்களும் கவலைப்பட வேண்டியல, தமிழக மக்களும் கவலைப்பட வேண்டியல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, இந்தியா தன் தவறை உணர்ந்து தன்னுடைய அயலுறவு கொள்கையை மாற்றி பாதிப்புற்ற தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு கொள்கையை எடுத்தால், ஐநா மனித உரிமை பேரவையில் தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அப்ப இந்தியாவை பத்தி நம்ம கவலைப்படலாம். இப்ப கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் வந்து இந்தியாவினுடைய உறவு தொடர்பா. இரண்டாவதாக நீங்க கேட்ட தமிழர்கள், தமிழர்கள் அவங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான தேவை என்னன்னா, இலங்கையில் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், அந்த தாயகத்தில் அவர்கள் ஒரு தேசிய இனமாக வாழ வேண்டும், அவர்களுடைய தன்தீர் உரிமை அல்லது சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உரிமையற்ற மக்களாக அங்க வாழ முடியாது, அடிமைகளாக வாழ முடியாது, இன ஒதுக்கலுக்கு ஆளாகி வாழ முடியாது. அதற்காக தான் அவர்கள் 48ஆம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து போராடுறாங்க. 76ல் வட்டுக்கோட்டை தீர்மானம் இயற்றப்பட்டது, 77 பொது தேர்தலில் அந்த தீர்மானத்திற்கு மக்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டது. இன்று வரைக்கும் சிங்கள அரசினுடைய மேலாதிக்கத்தை தமிழ் மக்கள் ஒத்துக்கல. எந்த அரசியல் சட்டப்படி இந்த தேர்தலெல்லாம் நடக்குதோ அந்த அரசியல் சட்டத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்பே இல்லை. அவங்க இயற்றிய சட்டம் அல்ல, அவங்க ஏற்றுக்கொண்ட சட்டமும் இல்லை. எனவே இது சிங்கள நாயகத்திற்கான சிங்கள இனநாயக தேர்தல், தமிழர்களுக்கான ஜனநாயக தேர்தல் அல்ல. ஆனா இந்த தேர்தலுக்குள்ளேயும் தங்களுடைய முகத்தை பதிப்பதற்கு தென்னிலங்கையின் பார்வையிலும் உலகத்தின் பார்வையிலும் தமிழர்களுக்கு இருக்கிற குறைகள் கோரிக்கைகளை சொல்வதற்கு இதை பயன்படுத்தி கொண்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இந்த தேர்தல் தமிழர்களுக்கு உடனடி நன்மை பயக்க போறது. 15 வருடங்களா இந்த 2009ல் இருந்து நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் மாறி மாறி சிங்கள தலைவர்களை ஆதரித்து ஏமாந்த மக்கள் இனியும் எந்த சிங்கள தலைவனையும் சிங்கள பேரினவாதியையும் ஆதரிக்க தயாரா இல்லை, அவங்களை நம்பவும் தயாரா இல்லை. அவர்கள் சர்வதேச அரங்கத்தில் நீதிக்காக போராடுறாங்க, உள்நாட்டில் போராடுறாங்க. அந்த போராட்டங்களுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தால் நல்லது, புதிதாக வந்திருக்கிற அரசாங்கம் ஆதரவு கொடுத்தால் நல்லது, யார் கொடுத்தாலும் கொடுக்கலானாலும் தமிழர்களுடைய போராட்டம் தொடரும். அதுதான் இந்த தேர்தல் உணர்த்துகிற செய்தி. இலங்கையில் ஏற்பட்டிருக்க அரசியல் மாற்றங்களால தமிழர்களினுடைய வாழ்வில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது, அது வந்து ஐநா சம்பந்தப்பட்டது, அதன் காரணமாக தான் மாற்றம் ஏற்படுன்றதை விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை பற்றி ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க. இந்திய அரசு பின்பற்றக்கூடிய வெளியுறவு கொள்கையால இருக்கக்கூடிய சிக்கல், அது கார்ப்பரேட் நலன் சார்ந்த ஒரு கொள்கையா இருக்கு, இதன் காரணமா பல சிக்கல் ஏற்படுதுங்கிறத நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப இந்த கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது இந்தியா மட்டுமல்லாம உலகத்துல இருக்கிற பல நாடுகள் நீங்க பொதுவாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், அதை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்தியாவில மட்டும் அது ஏன் பிரச்சனைக்குள்ளாதுங்கிற ஒரு கேள்வி எனக்கு ஒண்ணு, சரிங்களா? இது கூட இன்னொரு ஒரு விஷயம், பாஜக தலைமையிலான இந்திய அரசு அப்படிங்கிறது சமீப நாட்களாக பின்பற்றக்கூடிய அவங்களுடைய அந்த இஸ்லாமிய வெறுப்பு அரசியல், இது வந்து வெளியுறவு கொள்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லப்படுது, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் மட்டுமல்ல, தமிழர் வெறுப்பு அரசியலும் அதுல இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சிஏஏன்னு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிற போது இஸ்லாமியர்களை ஒதுக்கி விடுவது, இந்துக்களை உள்ளடக்குவது என்பது அந்த சட்டத்தினுடைய சாரம். ஆனா அந்த இந்துக்களாக ஈழத்தின் தமிழ் இந்துக்கள் மதிக்கப்படலை, அவங்களுக்கு அந்த சட்டத்தை அவங்க பொறுத்தலை, அந்த சட்ட திருத்தத்தை. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அகண்ட பாரத கொள்கை, யாராயிருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறாங்க. அதனாலதான் வந்து தமிழர்களை அழிப்பதற்கு துணை போனது இந்திய அரசு கடந்த காலத்துல ராஜபக்ஷ நடத்திய போர்ல. அந்த கொள்கையில பாஜகவுக்கு எந்த மாறுபாடும் இல்லை. தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் இந்திய அரசு எடுத்துக்கிட்டு வருது, மோடி அரசு எடுத்துட்டு வருது. அதனால பட்டவர்த்தன நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஆளுவகுப்பு நலன்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க நாட்டின் பாதுகாப்புக்கு
இன்னொரு வல்லரசோட நீங்க போட்டி போடுறீங்க. இப்ப சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு புவிசார் அரசியல் போட்டி இருக்கு. அந்த புவிசார் அரசியல் போட்டி என்பதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இலங்கை தீவுல தமிழீழ கடல் நீளம் அதிகம், அந்த கடலோரம் இருக்கு பாருங்க, சிங்கள கடலோரத்தை காட்டிலும் அதிக நீளத்திற்கு தமிழீழ கடலோரம் இருக்கு. அப்ப இது யார் கையில இருக்கு? தமிழீழ மக்கள் கையில இருக்கு. தமிழீழ மக்களுடைய இறைமையை மதிச்சு அவர்களுக்கு சார்பா நீங்க நின்றாதான், அவர்கள் நீதிக்கு சார்பா நின்றாதான் அது ஒழுங்கான புவிசார் அரசியல். தமிழீழ மக்களையும் பகைத்துக் கொண்டு, சிங்கள மக்களையும் பகைத்துக் கொண்டு, ராஜபக்சே குடும்பத்தை நட்பாக்கிக் கொள்வதோ, ரணில் விக்ரமசிங்காவை நட்பாக்கிக் கொள்வதோ, அனுரகுமாரை முடிந்தால் நட்பாக்கிக் கொள்வதோ, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கோ இந்திய அயலுறவு கொள்கைக்கோ அது உதவ. அயலுறவு கொள்கை என்பது ஒண்ணு அறிவார்ந்த கொள்கையாக இருக்கும், இட் ஷுட் பி அன் என்லைட்டன்ட் ஃபாரின் பாலிசி. ஒரு வரலாற்று கண்ணோட்டம் இருக்கணும், அதுக்கு ஒரு விரிந்த பார்வை இருக்கணும். நம்பர் ரெண்டு, இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் வேல்யூஸ், வேல்யூ பேஸ்டு ஃபாரின் பாலிசியா இருக்கணும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையிலன்னு இல்லை, எந்த பிரச்சனையும் வேல்யூ பேஸ்டு கிடையாது. வங்கதேசத்துல வங்கதேச மக்கள் என்ன சொல்றாங்க, ஷேக் ஹசீனாவினுடைய எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் எல்லா ஊழலுக்கும் எல்லா விதமான தேர்தல் மோசடிகளுக்கும் இந்தியா வழிகாட்டுதுன்னு சொல்றாங்க. ஹசீனாவை தூக்கி எறியும் போதே அவர்கள் இந்தியாவுக்கு எதிராகவும் திரும்புறாங்க. அவங்களுக்கு மாலத்தீவுல அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, அங்க முஸ்லீம்களா வேற இருக்கிறாங்க, அவங்க இந்தியா அவுட்டு, இந்திய பொருள் வாங்காதீங்க, இந்தியா வெளியே போகணும் தான் கேட்கிறாங்க. இப்ப இலங்கையிலயும் அதே போல ஒரு இந்திய எதிர்ப்பு ஏற்கனவே சிங்களர் மத்தியில இருக்கு, அது அனுராக் குமார் பயன்படுத்தினார். ஆனா தமிழர்கள் இந்தியாவை நாங்க நம்பி இருக்கிறோம், இந்தியா எங்களுடைய தாயகம், முதல் தாயகம், எங்களுடைய பண்பாட்டு தாயகம், எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா தமிழ் தரப்பு நியாயத்துக்காக இந்தியா குரல் கொடுக்கவே இல்லை, அவங்களை ஏமாற்ற பார்த்து அந்த தமிழ் தலைவர்களை பகடைகளாக உருட்டுது. தன்னுடைய சதுரங்க அரசியல்ல பகடைகளா உருட்டுது. இதைதான் இவ்வளவு காலம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை மட்டும்தான் தமிழர்கள் நீ எதையாவது சொல்லிட்டு போ, எங்க நியாயத்தை நாங்க பாக்குறோம்னு நிக்கிறாங்க. அதனால இந்திய அயலுறவு கொள்கை நீ வெறும் ஆளுவப்பு நலன்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ஏற்ற கொள்கையாகவும் அது இல்லைன்னு நான் சொல்றேன். அது பகைவர்களைத்தான் வளர்த்து கொண்டே போகும் தன்னை சுற்றி. ஏற்கனவே சீனா வடக்குல தன்னுடைய பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு இந்தியா கருதுனுச்சு, இப்ப அதே சீனாவை கொண்டது தெற்குலயே உட்கார வச்சுக்கிடுச்சு. அதனுடைய கொள்கையினுடைய விளைவு தான், இல்லைன்னா சீனா அப்படி வந்திருக்க முடியாது. உங்களுக்கு ராஜபக்சே வருத்து விட்டாங்க, ஹம்பன் தோட்டை துறைமுகம், கொழும்பு துறைமுக நகரம் ஒன்னு உருவாக்குறாங்க, அங்க ஒரு முனையத்தை அதானிக்கு வாங்கி கொடுப்பதில் தான் மோடி அக்கறை காட்டுறாரு. மற்றபடி இந்திய நலன் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது, மக்கள் நலன், தேசிய நலன், தமிழர் நலன், அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இதைத்தான் நம்ம சொல்றோம், இந்த அயலுறவு கொள்கை தமிழர்களுக்கு பயன்படுமானால் தமிழர்கள் இந்தியாவுக்கு ஆதரவா இருப்பாங்கல்ல. தனக்கு ஆதரவான ஒரு மக்கள் கூட்டத்தையே இழந்துட்டு இந்த வெறும் தோவலையும் ஜெய்சங்கரையும் வச்சு ஒரு அயலுறவு கொள்கை நடத்து. ஏன்னா ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் கடைபிடிக்கிற அயலுறவு கொள்கை பகவத்கீதையில் இருக்கிற கொள்கைன்னு சொல்றாரு. ஏன்னா பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து எந்த குற்றம் செய்வதற்கும் அஞ்சாதே, இது நியாயம் நியாயம் இல்லை நல்லா பார்க்காதே, தர்மத்தை பத்தி கவலைப்படாத, பகைவர்களை அழிக்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நான் கையில் ஒரு கருவியே இல்லாமல் பகைவர்களை அழிக்கக்கூடியவன், நான் கிருஷ்ணன் வழியைத்தான் நான் கடைபிடிக்கிறேன்னு யார் சொல்றார், ஜெய்சங்கர் சொல்றார். ஏன் உக்ரைன் மீது ருஷ்ய படையெடுப்பை கண்டிக்கிறீர்களா, அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இல்ல உக்ரைன் பக்கம் நியாயம் இல்லை, அது நாட்டோவில் சேர்றதுனாலதான் இந்த சண்டை வந்திருக்கு, அதையும் நான் சொல்ல மாட்டேன், எதையுமே பேச மாட்டேன். உக்ரைன்டையும் பேச்சுவார்த்தை நடத்துவோம், ருஷ்யா கிட்டையும் பேசுவேன். ருஷ்யா கிட்டேருந்து நாங்க மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதார தடைகளை மீறி நாங்க ஆயுத வணிகம் பண்ணிக்குவோம், உக்ரைனோடையும் உறவு வைத்துக் கொள்வோம். இது ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பவாத அயலுறவு கொள்கையை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் எல்லா பக்கமும் இந்தியா தன்னை சுற்றி ஒரு முற்றுகையை உருவாக்கி கொண்டிருக்குதுன்னு நான் சொன்னேன். அறிவார்ந்த ஒரு கொள்கையா இருந்தா அப்படிலாம் இருக்காங்க. நீங்க இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி ஜெய்சங்கர் பின்பற்றாரு அப்படிங்கிறத அந்த பகவத்கீதையை கோட் பண்ணி சொன்னீங்க. சரி, இது வந்து
எல்லா இடத்துலயும் பின்பற்றாங்க, அதுல ஒரு சில தளர்வு இருக்கு. பாகிஸ்தானுக்கு எதிராக இதை பின்பற்றாங்க, இலங்கைக்கு எதிராக பின்பற்றாங்க, பங்களாதேஷ்க்கு எதிராக பின்பற்றாங்க. ஆனா சீனாக்கு எதிராக இந்த விஷயத்துல ஒரு தளர்வு பின்பற்றாங்களோ, தளர்வு கடைபிடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. சீனா கிட்ட ஏன் இந்த அளவுக்கு அமைதியா இருக்கு? அது ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கியமான கேள்வி. சீனாவை அவங்க வெறும் சீனாவா எல்லை நாடா மட்டும் பார்க்கல, பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய எல்லை இருக்கு. மக்கள் தொகை என்பதை நம்ம பெரிய மனித வளம்னு நம்ம எல்லாம் பார்ப்போம், ஆனா முதலாளிகள் பெரிய சந்தைன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு சீனா ஒரு பெரிய சந்தை, சீனாக்காரனுக்கு இந்தியா ஒரு பெரிய சந்தை. இப்ப இலங்கை பெரிய சந்தை கிடையாது, பாகிஸ்தான் பெரிய சந்தை கிடையாது, ஆனா பெரிய சந்தை இதெல்லாம் தான் பெரிய சந்தைகள். அப்படி பார்க்கிற காரணத்தினால சமரசம் ஆகுறாங்க, மகாபலிபுரத்துக்கு வந்து கொஞ்சிறாங்க, பாரம்பரியம் பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா எல்லை சிக்கலை சுலபமா தீர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரெண்டு நாட்களையுமே இந்த எல்லை சிக்கலை வைத்து கொண்டு ஒரு போலியான தேச பக்தியை உருவாக்க விரும்புறாங்க. கிரிக்கெட்டை பயன்படுத்துறாங்க, வேற எதை வேணாலும் பயன்படுத்துறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. அது போல சீனாவை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மண்ணை புடிச்சுட்டான் என்று சொல்லிக்குவாங்க. டிக்டாக்கை தடை பண்றோம் வாங்க, ஆனா சீனா கிட்ட இருந்து மோடி நன்கொடை வாங்குவார். சீன நிறுவனங்களிடமிருந்து அவருடைய அந்த பிஎம் கேர்ஸுக்கு சீன பன்னாட்டு குழுமங்கள் பணம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறார்ல. அதனால வேண்டி முழுக்க முழுக்க தன்னலம் சார்ந்த, அறம் சாராத, விழுமியங்கள் அற்ற ஒரு அயலுறவு கொள்கை. இந்த அயலுறவு கொள்கை தான் இந்தியாவுக்கு ஆபத்தை தவிர, இலங்கையில ஒரு புதிய ஆட்சி வர்றதோ மற்றதோ இல்லை அப்படி கருத வேண்டிய அவசியம். தெளிவா ஒரு விளக்கத்தை முன் வச்சுங்க. இப்ப வந்து மோடியுடைய வெளியுறவு கொள்கையில வந்து அவர் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ப இந்த விஷயத்த பின்பற்றாரு அப்படிங்கறத குறிப்பிட்டீங்க. இதுக்கு முன்பு இந்தியால ஒரு பெரும்பான்மையில இருந்தாரு, அதன் காரணமா அந்த வெளியுறவு கொள்கையில அவர் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ப செஞ்சாரு. இப்ப பெரும்பான்மை இழந்திருக்கிறாரு, கூட்டணி கட்சியில் தயவுல ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்பவும் அதே மாதிரியான பேட்டர்ன் தான் பின்பற்றுவாரா, அல்லது அதுல மாற்றங்கள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? அதாவது இனி நமக்கு பெரும்பான்மை கிடையாது இந்தியாவில, அதனால நம்ம நம்மளோட அரசியல ஒரு நெளிவு சொல்லிவோ இனிமே பின்பற்றலாம் அப்படிங்கிற அளவுல வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவாரான்னு கேட்கறேன். இல்ல இல்ல, நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கை என்பது அதனுடைய அடிப்படைகள் ஆளும் கட்சிக்கு மட்டும் உரியவை அல்ல, எதிர்கட்சிகளுக்கும் உரியவை தான். குறிப்பா இந்த ஆளும் வகுப்பு கட்சிகள் இருக்காங்க பாருங்க. இப்ப ஒரு உதாரணம் நம்ம நல்லா பார்த்தோம், 2009 ராஜபக்சேக்கு உதவி பண்ணி இன அழிப்பு நடத்துவதை காங்கிரஸ் அரசு செய்தது, பாஜக துணை நின்றது. ஒவ்வொன்றிலையும் அப்படிதான். இப்ப வங்கதேசத்துல ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க, எல்லாரும் போய் மோடியின் கரத்தை வலுப்படுத்துவோன்னு வந்துடுறாங்க. ஒரு பங்காளியான மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, மோடி என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஆதரவாக இருப்போம்ங்கிறாங்க. ஆக இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு என்பது அயலுறவு கொள்கை தொடர்பாக இதுவரை வெளிப்படுத்தப்படலை. இனி வந்தா நல்லது, வெளிப்படுத்தணும் நான் நினைக்கிறேன், வெளிப்படுத்தணும். இலங்கை தொடர்பா, வங்கதேசம் தொடர்பா, எல்லாத்திலையும் அவங்க வந்து ஒரு மாற்று அயலுறவு கொள்கையை வைக்கணும், அது வைக்காம இருக்கிறாங்க. ஆனா இது மாற்றம் வருமானா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, வந்தால் வரவேற்போம். இப்போ வரைக்கும் இல்லை. நீங்க எந்த அளவுக்குன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடதுசாரி கட்சி, ஆனா வங்கதேசம் தொடர்பா தனக்குன்னு ஒரு கொள்கையை அதை அறிவிக்கவே இல்லை. அவங்க தேர்தல் அறிக்கையில ருஷ்யா உக்ரைன் போரை பற்றி ஒண்ணுமே இல்லை. பாஜக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ எல்லா கட்சிகளும் உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை உக்ரைன் ருஷ்ய போர், அதை பத்தி கருத்தே சொல்லல. என்ன காரணம், எல்லாம் பகவத்கீதையை பின்பற்றுறாங்க போல தெரியுது, ஆதாயத்துக்கு ஏற்ப நடந்துவோம் என்ற முடிவு போட்டாங்க. அதனால இது நம்ம மக்கள், அறிவார்ந்த மக்கள் தேசிய விடுதலைக்காகவும் மற்ற காரணிகளுக்காகவும் நிற்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் தான் இந்த மாற்று கொள்கையை முன்வைக்கணும், நம்ம முன்வைக்கணும். தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, நாங்கள் மாற்று கொள்கையை முன்வைக்கிறோம். இந்த விஷயத்துல எல்லா கட்சிகளும் ஒண்ணு போலதான் இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுடைய விளக்கமா இந்த கேள்விக்கான பதில பதிவு செஞ்சிருக்கீங்க.
இப்ப நான் அடுத்து கேட்கணும் நினைக்கிறது என்னன்னா, இப்ப வந்து மோடிக்கு இப்ப 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், மெஜாரிட்டி இல்லாத ஒரு நெருக்கடியான சூழல் அவர் ஃபீல் பண்றாரு. அதன் காரணமா வந்து இப்பொழுது பாத்தீங்கன்னா உலக அரசியல ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுறாரு. நீங்க சொல்ற மாதிரி வந்து ரஷ்யா உக்ரைன் போர் விஷயத்திலயோ, அல்லது ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற அந்த இடைப்பட்ட அந்த விவகாரத்திலயோ, இது போன்ற விஷயங்களை தலையிட்டு அதுல ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கை கொண்டு வரது மூலமா தன்னோட இமேஜ் கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு முயற்சி செய்யறாரு. அது இந்திய அரசியலுக்கு பயன்படுங்கிறத அவர் நம்புறாரு. இந்த அது அந்த நம்பிக்கை அவருக்கான வாய்ப்புகளை வழங்குமா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க, அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த ஒரு சிக்கலிலும் சுமூக உடன்பாடு காண்பது என்பது கொள்கை அடிப்படையில் இருக்க, அந்த கொள்கை ஏதாவது இருக்குதான்னு நான் கேட்கிறேன். நீங்கள் வந்து உக்ரைன் ருஷ்ய போர், இந்த போர்ல உங்க கொள்கை என்னவா இருக்கணும்? இந்த போர் முற்றினால் மூன்றாம் உலக போரா மாறலாம், அணு ஆயுத போராக மாறலாம், நாங்கள் அணு ஆயுத போர் ஏற்படக்கூடாது என்று கருதுகிறோம். ருஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்து இருப்பதை, கிரிமியாவை ஆக்கிரமிச்சாங்க, ருஷ்யா வந்து உக்ரைன் தலைநகரத்திலே போய் குண்டு போட்டாங்க, இதையெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம், உக்ரைனுடைய இறைவனை நாங்கள் ஆதரித்து நிற்கிறோம் என்று சொல்லணும். அல்லது நேட்டோ தன்னை விரிவுபடுத்திக் கொண்டே போகுது, வார்சா ஒப்பந்தம் இருக்கிற வரைக்கும் நேட்டோவை விரிவுபடுத்துறதுல அர்த்தம் இருந்துச்சு, வார்சாவே ஒப்பந்தம் இன்னைக்கு இல்லை, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள எந்த இராணுவ ஒப்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது பெர்லின் சுவர் வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகும் நேட்டோவை விரிவுபடுத்தி கொண்டே போவது அமெரிக்கா செய்யக்கூடிய குற்றம், இதற்கு உக்ரைன் உடந்தையாக போக கூடாது என்று மோடி ஸ்டாலின் நிலைப்பாடு எடுக்கிறாரா? இல்ல, போறாரு, கையை கொடுக்கிறாரு, ஏதோ பேசுறாரு, இந்தியாவோட இருக்கிற வணிகம் மற்றதை பத்தி பேசுறாரு, இங்க வந்து ஏதோ இவர் உலக தலைவர் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுற. இஸ்ரேல் பாலத்தினர்கள் இன அழிப்பு செய்யப்படுவதா உலகமே சொல்லுது, காசா முனை மீது பெரும் படையெடுப்பு நடத்தி பல்லாயிரம் மக்களை கொலை செய்திருக்கிறார், இதை இந்தியா கண்டிக்கிறதா? இல்ல, இஸ்ரேலிடமிருந்து ஆயுதம் வாங்குது, இஸ்ரேல் இருந்து பெகாசூஸ் வாங்குது, இஸ்ரேலிட்ட இருந்து உளவு அறிவுரை வாங்குது, இந்தியாவில எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்கு கூட நெட்டன்யாகுவோட உதவியை பெறுது. நெட்டன்யாகுவும் மோதியும் ரெண்டு பேரையும் ஒன்னா படம் போட்டு இஸ்ரேல்ல தேர்தலில் ஓட்டு கேட்கிறார் நெட்டன்யாகு. அப்ப மோடி யாராக இருக்கிறார்? இவர் எப்படி சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும்? இதெல்லாம் நாடகம், இதிலெல்லாம் ஏமாறுவதற்கு உலகமும் தயாரால, நம்ம மக்களும் தயாரா. நீங்க இந்த நிலையில என்ன பண்றீங்க? இலங்கையில போட்டியிடுற ஒரு வேட்பாளரை வச்சு ஐநா பாதுகாப்பு மன்றத்துல இந்தியாவுக்கு இடம் கொடுக்கணும்னு பேச வைக்கிறீங்க. எனக்கு எதுக்கு இவனுக்கு பாதுகாப்பு? இவன் ஒரு மன்றத்திலே இல்லாத போதே எங்க மக்களை அழிச்சான், பாதுகாப்பு மன்றத்தில் இவனுக்கு ஏன் இடம் கொடுக்கணும்? இன்னும் இன அழிப்பு செய்யறதுக்கா, காஷ்மீரை அழிப்பதற்கா, எதுக்கு வடகிழக்கு மணிப்பூரில் நடக்கிற கொடுமைகளை தொடர்வதற்கா? எது கொடுக்கணும்? தேவையே இல்லை. அந்த துணிச்சலான நிலைப்பாட்டை மக்கள் எடுக்கணும், எதிர்கட்சிகள் எடுக்கணும், இப்பயாவது எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்லதுங்க, ஒரு விரிவான உரையாடல், ரொம்ப சரியான கருத்துக்களை இந்த பல்வேறு விஷயத்துல, இந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில என்னென்ன மாற்றங்கள் பின்பற்ற வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இலங்கையில் ஏற்பட்டிருக்க இந்த அரசியல் மாற்றம் என்ன விதமான பயனை உண்டாக்கும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக உங்களோட கருத்துல பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.